ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் ஒரு திருஷ்டாந்தம் சொல்கிறான் ராமன். 14வது ஸ்லோகத்தில் சொல்கிறான், மீன் இருக்கு, இந்த நீரை விட்டு தூக்கி போய் வெளியில் கரையில் போட்டேன்னு வச்சுக்கோ, அந்த மீனானது வாழவே வாழாது, வாழ முடியாது. அது மாதிரி சம்சாரி ஜீவன் இருக்கானே, அவன் ஞானம் இல்லாமல் அக்கறைக்கு போனால் வாழ முடியாது. அதனால ஞானத்தினால்தான் அவன் போகணும். அந்த ஞானம் எப்படி வரும்? விசாரத்தினால்தான் வரும். ஆச்சாரியால் விவேக சூடாமணியில் சொல்கிற, தஸ்மாத் சர்வ பிரயத்னேன பவபந்த விமுக்தயே ஸ்வைரேவ யத்ன கர்த்தவ்யோ ரோகாதாவிவ பண்டிதைஹி. ஒரு நோய் வந்துடுத்துன்னு சொன்னால் அந்த நோயை நீக்கிறதுக்கு எப்படியெல்லாம் முயற்சி பண்ணி நாம் ஏற்பாடு பண்ணுவோமோ அது போலேயாகும். தஸ்மாது சர்வ பிரயத்னேன பவபந்த விமுக்தையே, இந்த சம்சார பந்தங்கள் எல்லாவற்றிலேருந்து முடிவு விடுவதற்கு எல்லா வகையாலையும் முயற்சி பண்ணணும்.